வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சிற்பங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த சிற்பங்கள் எப்படி செய்கிறாங்க, இந்த சிற்பங்கள் எந்த மாதிரி சிற்பங்களெல்லாம் இங்கே செய்கிறாங்க. சங்க காலத்தில் சொல்லுவாங்க ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கலை தான் சிற்பக்கலை. ஸோ அந்த சிற்பக்கலை அழியாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமே அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஹொசூரில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு இடத்துல தான் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான சிலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி சிலைகள் இருக்குதுன்னு நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி அந்த சிலை செய்கிறாங்க அப்படின்னு பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, என்ன மாதிரி சிலைகள் எல்லாம் இருக்குது, எப்படி அந்த சிலைகள் செய்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இந்த காஞ்சி காமாட்சியம்மன் சிற்ப தொழிற்சாலைங்கிற யூனிட்டை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இங்கே சிலைகள்லாம் கோயிலுக்கு தேவையான சிலைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். இந்த சிலைகள்லாம் சுத்தமான கருங்கல்லில் ஊத்துக்குடி கல் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற பாரம்பரிய எங்கள் முன்னோர்கள் எங்கேருந்து கல் எடுத்து செஞ்சாங்களோ அதே இதை தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏறக்குறைய எங்கள் பாரம்பரியத்தில் இது ஒரு 60 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். இப்போவும் இது தொடர்ந்து அதே பேரும் புகழோடு பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது என்னென்னா, இது சென்டிமெண்ட் அப்படிங்கிறதுனால எந்த விதமான சங்கடமும் வராத அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே கஸ்டமர் நினைச்ச அளவுக்கு விட நல்லபடியாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். மேலும் நாங்கள் கோயில்களே வேணும்னா கூட கட்டி கொடுக்குறோம். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ நீங்கள் ஒரு தடவை எங்கள் யூனிட்டுக்கு வந்து விசிட் பண்ணிங்கன்னா எங்கள் யூனிட்டில் எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். மிஞ்சி நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கறதுன்னா, உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலைன்னா நாங்கள் வற்புறுத்தி கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னான்னா நாங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். எங்கள் நாங்கள் கொடுக்கறது எல்லாமே எல்லா இடத்துலையும் ரொம்ப மனசார ரொம்ப நல்லபடியாக ஒவ்வொன்று நடந்துட்டுருக்கு. ஒசூர்லேயே நாங்கள் தோப்பு மாரியம்மன் கோயில் சிலைகள்லாம் நாங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு இது தெரியும் எப்படி நாங்கள் வேலைப்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி. மேலும் நாங்கள் அதிகபட்சம் என்னென்னா, இது தமிழ்நாட்டுக்கே உண்டான கலைனா, கர்நாடகாவிலேருந்து எத்தனையோ பேர் கோயில் கட்டுறவங்க எல்லாம் முதல் இதாக என்னென்னா, அங்கே கோயில் கட்டும்போதே நம்ம தமிழ்நாட்டு கலைஞர்களை வச்சு தான் செய்யணும், இந்த ஊத்துக்குழி கல்லில் தான் அந்த விக்கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாகவும் மனசு இதாகவும் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இங்கே தேடி வரும்போது நம்ம தமிழ்நாட்டோட கௌரவத்தையும் இந்த பாரம்பரிய கலையினோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க நமக்கு ஒரு கௌரவம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணுறோம். இது வந்து ஒரு வியாபாரங்கிறத தாண்டி என்னென்னா, இது ஒரு இன்னைக்கு விஷயத்தில் என்னென்னா, அழிஞ்சிட்ருக்கிற கலைகளுக்கு நம்ம உயிர் கொடுக்குற மாதிரி அதை வந்து நம்ம மனசார முக்கியத்துவம் கொடுத்து உயிர் கொடுத்து ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்குற தாலி மாதிரி நம்ம நினச்சி நல்லபடியாக அவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கணும். அந்த மாதிரி நம்ம வழி அனுப்பும்போது அவங்க போயிட்டு அவங்க கோயில் நல்ல சிறப்பாக நடக்கும்போது அவங்க 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி திருப்பி ஹொசூருக்கு வர்ற மாதிரி பண்ணுறாங்க. இது மூலம் என்னென்னா, இந்த தொழில் மூலம் ஹொசூருக்கே நமக்கு ஒரு தனி சிறப்பான ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எல்லோரும் யார் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஹொசூர் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். நன்றி. சார் சொன்ன மாதிரி ஊத்துக்குழியிலேருந்து அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சிலையாக வடிவமைக்கிறாங்க. ஸோ அவங்க வடிவமைச்சிருக்கிற சிலைகளெல்லாம் அவங்க வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்க, மக்கள் வந்து பார்க்குறதுக்காகவும் மக்கள் ஈஸியாக வாங்கிட்டு போகிறதுக்காகவும். இங்கே பெரிய ஒரு இடத்துல நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற மாதிரியான இடத்துல அழகாக எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பார்க்குறதுக்கு 1000 கண் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காட்சியை நம்ம பார்த்தோன்னா. ஸோ அந்த மாதிரி காட்சி இங்கே தோணுது. அந்த இடத்துல வந்து நம்ம நின்னோம்னா பிரமிச்சு அந்த சிலைகளெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ இந்த சிலையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், என்ன மாதிரி சிலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஒரு 6-7 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு சிலை வந்து முழுசாக இந்த இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சிலை மாதிரி வெளியே வரணும் அப்படின்னா ஒரு 6-7 ஸ்டேஜை தாண்டி தான் அது வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ எப்படி அந்த ப்ராசஸை பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டிராயிங் போடுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த பெரிய கல்லை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறாங்க, கட் பண்ண கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு டிராயிங் பண்ணுறாங்க, டிராயிங் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் ஸ்டெப்பான ப்ராசஸ் அவங்க பண்ணி ஃபைனலாக தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற சிலைகளெல்லாம் வெளியே வருது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு இதை மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த சிலையை பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் எனக்கு பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள்.
இப்போ தொடர்ந்து பாருங்கள். கடைசியில் நினைக்கிறேன் அந்த சிலை எப்படி செய்கிறாங்க அப்படின்ற ப்ராசஸையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.